மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பல பேரோட உண்மையான முகங்கள் வெளிவருது அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவு மொட்டக்கடுதாசி எழுதி போடுங்கடா அப்படிங்க மாதிரி ஒரு டாஸ்க்க வைக்கிறாரு வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுல பல பேரோட உண்மையான முகத்திரைகள் எல்லாமே கிழிஞ்சு ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தாங்க புரியவே இல்ல இவங்க முத்துக்குமரனை குறை சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பலவீனத்தை தான் கொட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதாவது முத்துக்குமரன் டாஸ்க்கு சூப்பரா விளையாடுறான் முத்துக்குமரன் நல்லா பேசுறான் முத்துக்குமரன் கருத்து கேக்குறான் அவனோட கருத்துக்களை எந்த இடத்துலயும் பதிவு பண்ணல எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றான் அவனோட ஐடியா எல்லாமே சூப்பரா இருக்குது அதனால எங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது என்னங்கடா இது உனக்கு திறமை இல்ல அவனுக்கு திறமை இருக்குது இதுல பொறாம போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இருந்துச்சு அதே நேரத்துல இந்த டிராமா இருக்காங்கல்ல வேற யாருங்க சௌந்தர்யா தான் நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே எப்படிமா ரெண்டு வாரம் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு ஒழுங்கா பேச வராது யாராவது பேசுனா நான் அழுதுவேன் நான் ரொம்பவே அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியம்மா ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல வெடிக்கிற இந்த வாரம் சொர்ணாக்கா மாதிரி கிளம்பிறங்கி ஆடுற அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சௌந்தரியாவோட வண்ட வளத்தை தண்டவாளம் ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டிராமா கூட இருக்காங்க யாருங்க ஆனந்திதான் அவங்கள பொறுத்தல எல்லாரையும் அவங்க கேவலமா பேசுவாங்க அதாவது முத்துகுமரன் வந்து மேனிப்புலேட் பண்றான் முத்துக்குமரன் தலைமையில தான் அவங்களோட ஆண்களியே நடக்குது அதே மாதிரி ஜாக்லின் வந்து நமக்கு தெரியாமலேட் பண்ணிருக்கா அப்படிங்கற மாதிரி எல்லாரோட கேரக்டரையும் அவங்க தப்பா பேசுவாங்க ஆனா இன்னைக்கு அவங்களோட முகத்திரைய இந்த டாஸ்க் வந்து கிழிச்சிருது உடனே அழுது டிராமா போடுறாங்க என்னோட கேரக்டர் தப்பா பேசுறாங்க நான் அப்பெல்லாம் பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீலிக்கண்ணீர் எல்லாம் வடிக்கிறாங்க பாக்குறதுக்கு காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க உனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சு சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடெயிலா பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பிக்பாஸ் பொறுத்தளவுல ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி வேற ஒண்ணும் கிடையாதுங்க பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுக்கு நீங்க பட்ட பேர் வைக்கணும் அதாவது ஒரு நபர் வந்து ஆண்கள் அணியில இருக்கிற ஒரு நபருக்கும் பெண்கள் அணியில இருக்கிற ஒரு நபருக்கும் பட்ட பேர் வைக்கணும் இந்த டாஸ்க்கை பொறுத்த அளவுல அதிகப்படியான நபர்கள் வந்து முத்துவோட பேர் தான் இழுத்தாங்க தான் பட்டங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அதாவது எந்த டாஸ்க் வந்தாலும் முத்து அடிக்கணும்பா அப்படிங்கறதுதான் போட்டியாளர்களோட முக்கியமான நோக்கமாவே இருக்குது இதுல முதல்ல முத்துக்குமரன் வர்றாரு முத்துக்குமரனை பொறுத்த அளவுல தீபக்ண்ண பொறுத்த அளவுல சாதாரணமானவர் கிடையாது அவர் வந்து தீப்பொரு தீபக் நார்மலா தான் இருப்பாரு எப்போ வெடிப்பாரு அப்படிங்கறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தீபக்கு அவர் ஒரு பட்டப்பேர் வைக்கிறாரு அதே மாதிரியே சௌந்தர்யாவை பொறுத்த அவசரப்பட்டுட்டிய குமார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தேவையில்லாத இடங்கள்ல ரியாக்ட் பண்றாங்க வந்து முத்துகுமாரன் ஒரு கருத்து கந்தசாமி உண்மையாவே முத்துக்குமார பொறுத்த அளவுல அவர்கிட்ட கருத்துக்கள் இருக்கு அவர் சொல்றாரு உங்ககிட்ட எல்லாம் கருத்துக்கள் கிடையாதே அதுல என்ன சொல்றது அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதே மாதிரியே சௌந்தர்யாவுக்கு ஃபால் சலாம் அப்படிங்கிற பட்ட பேர் வைக்கிறாரு அதாவது இவங்க கத்துவாங்க தேவையில்லாததுக்கு தான் கத்துவாங்க அலாரம் அடிக்கும் போது கூட கரெக்டான நேரத்துக்கு அடிக்காம தேவையில்லாத நேரத்துக்கு அடிச்சா புரோஜனம் இல்லையோ அதே மாதிரி சௌந்தர்யா புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யா போறதளவுல சாச்சனா வந்து ஒரு ஆர்வ கோளாறு அதனால அந்த பிள்ளைக்கு ஆர்வக் குளாறு அப்படிங்கிற பெயர் வைக்கிறேன் மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியே தீபக்கு படிப்பு மேதாவி அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க அதாவது ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாராம் ஒரு பாசி கேரக்டர்ல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க அடுத்ததா ராணுவங்க ராணுவ பொறுத்த அளவுல ரஞ்சித்த தங்கக்கட்டி அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாரு தங்க கட்டி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரைய வாயே திறக்கல அதே நேரத்துல இவர்கிட்ட பேட்டிகள் நடத்தும் போதெல்லாம் இவர் எந்த அளவு பேசுவாரு எவ்வளவு கோவப்படுவாரு அதாவது மீடியா முன்னாடி அவ்வளவு கோவப்படுற மனுஷன் எப்படி இவ்வளவு அமைதியான ஆளா இருக்க முடியும் உள்ள அவர்தான் நடிக்கிறாரு அவருக்காக உள்ள ஒரு கூட்டமே ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்குது பாக்குற நாங்க என்ன முட்டாளாடா சரிங்க அடுத்ததா தர்ஷிகா வர்றாங்க தர்ஷிகாவை பொறுத்தளவில் முத்துக்குமரனுக்கு ப்ரொஃபசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டப்பேர் வைக்கிறாங்க அதாவது எந்த டாஸ்கா இருந்தாலும் அவரோட தான் நிறைய இடங்கள்ல நிற்குது அப்படிங்க சொல்றாங்க அதாவது இவங்க பட்டப்பேர் வைக்கிறது எல்லாமே முத்துவோட திறமை அடிப்படையா தான் இருக்குது அப்படிங்கறது எந்த ஒரு கருத்துமே இல்லை அதாவது அவர் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா அறிவாளித்தனமா யோசிக்கிறாரு தான் பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்தத வர்ற அருணை பொறுத்தளவுல விஷால் வந்து யாழி மாதிரி அதாவது ஒரு சிங்கத்தோட பவரும் யானையோட பவரும் விஷால்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷால புகழ்த்தி ஒரு பட்டப்பேர் வைக்கிறாரு அதே மாதிரி ஆனந்திக்கு துவார பாலகி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்ட பேர் வைக்கிறாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு அதாவது பெண்கள் அணியை பாக்க போனோம் அப்படின்னா இந்த ஆனந்திய கடந்துதான் போனோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு அடுத்ததா விஷால் விஷால பொறுத்த அளவுல சிவகுமாருக்கு டாக்டர் சிவகுமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாரு இவர் டாக்டர் சிவகுமார் எல்லாம் இல்ல ஜால்ரா சிவகுமார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு பூச்சி அப்படிங்கிற பட்ட பேர் வைக்கிறாரு இதெல்லாம் ஒரு அடி அடிச்சா செத்து போயிருப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவரோட வச்சிருந்த பேர் இருந்துச்சு அப்படின்னும் சொல்லலாம் அடுத்ததா சத்யா வர்றாரு சத்தியாவ்புறத்துல உள்ள முத்துவுக்கு நம்பர் எயிட் அப்படிங்கிற பட்ட பேர் வைக்கிறாரு அதாவது அவர் எங்க தொடங்குறாரோ அங்கேயே வந்து நிப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு முத்துவ பொறுத்தளவுல எப்ப எனக்கு நம்பர் எயிட்டு தந்திருக்க இந்த சீசனே எட்டாவது சீசன் தான் அப்படிங்கிற சொல்லிடுறாரு அடுத்தத வர சுனிதா வந்து ரஞ்சித்துக்கு அமைதியின் சிகரம் அப்படிங்கிற பட்ட பேர் வைக்கிறாங்க வர்ஷினிக்கு மண்டேல எதுவும் இல்ல அப்படிங்கிற சொல்றாங்க ஏமா ஒரு பொண்ணுக்கு மண்டேல எதுவும் இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாருமா ஓ மண்டேல என்னமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அடுத்தத வர ஜாக்கில பொறுத்தளவுல சத்யாவை கிஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க அதாவது சத்யாவுக்குள்ள நிறையவே திறமைகள் இருக்குது நிறையவே அன்பு இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க அதே மாதிரியே வர்ஷினி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு கார்பன் பேப்பர் அவங்க வந்து சௌந்தரியாவை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க சௌந்தர்யா யார மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போன சீசன்ல வந்து அர்ச்சனா மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரொம்பவே வெகுளியா இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா கோவப்படுற மாதிரி இருக்குது இன்னொரு சைடு எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றது இன்னொரு சைடு எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்றது இப்படி ஒரு கேவலமான தான் பண்ணிட்டு இருக்காங்க சௌந்தர்யா இப்படி இந்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சது எல்லாருமே எல்லாருக்கும் ஒவ்வொரு பட்டப்பேர் எல்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா விஷால பொறுத்தளவுல ஆனந்திக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஊட்டியெல்லாம் விடுறாங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குது உன்னோட பொண்டாட்டிய நீ சமைச்சு கொடுத்து மாதிரி கொஞ்சம் அப்படி உள்ள காதல் கண்டெல்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அடுத்ததா பாத்தோம் மொட்டை கடுதாசி டாஸ்க்கு யார பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஓபனா எழுதுங்க நீங்க யாருக்கு எழுதுறீங்க அப்படிங்கிற பேரை மட்டும் எழுதுங்க உங்க பேரை எழுத வேண்டாம் பாஸ் ஒரு டாஸ்க் குடுக்கிறாரு சும்மா விடுவாங்களாங்க யாரோட முகத்திரைய கிளிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடிதங்கள் எழுதுறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான கடிதங்கள் வர்றது யாருக்கெல்லாம் முத்துக்குமரன் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருக்குமே தலா அஞ்சு கடிதங்கள் வருது கடிதத்துல மெயின் பாயிண்ட் மட்டும் பாத்திரலாங்க இதுல முத்துக்குமரனுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட பேச்சு திறமை அதிகமா இருக்குது நீங்க சூப்பரா பேசுறீங்க நீங்க சூப்பரா யோசிக்கிறீங்க நீங்க சூப்பரா விளையாடுறீங்க அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான நபர்கள் எழுதியிருக்காங்க பொறுத்தவள ஒரு மீட்டிங்ல அதாவது பாய்ஸ் மீட்டிங்ல பேசுறாரு அவரோட கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு நீங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியது தானே இல்லப்பா உன்னோட ஐடியா நல்லா இல்லன்னு சொல்ல வேண்டியது தானே உங்களுக்கு எல்லாம் எங்கப்பா போச்சு புத்தி ஆமாங்க இந்த டாஸ்க்ல சத்யா ரஞ்சித் சிவகுமார் இவங்க மூணு பேருமே ஆண்கள் அணியில இருந்து முத்துக்குமார் எதிராக கடிதம் எழுதியிருக்காங்க இந்த விஷயத்தை இதுவரை நேருக்கு நேரம் முத்துக்குமரன் முன்னாடி பேசுறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லையாடா மறுபடியும் நிகழ்ச்சிக்கு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களோட செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் வந்து மண்டைய கழுவுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சௌந்தரியா முத்துக்குமரன் மேல ஒரு பழி போட்டிருந்தாங்க ஏமா முத்துக்குமரன் யாரு மண்டையும் கழுவுல அவரோட ஐடியாவை சொல்றாரு மத்தவங்களுக்கு அந்த அளவு பெஸ்டான ஐடியா தெரியல அதனால அவர் ஐடியால டாஸ்க்குகளுக்கு போறாங்க ஜெயிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு வைத்தெரிச்சல் அப்படிங்கறத என்னோட கருத்து அடுத்ததா சௌந்தரியாவுக்கு வந்த கடிதங்கள்ல அதிகப்படியா என்ன கண்டெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா போலியா இருக்கிறாங்க நடிக்கிறாங்க கண்டென்ட்காக தான் எல்லாம் பண்றாங்க முதல் இரண்டு வாரம் வந்து ரொம்பவே இன்னசென்டா நடிச்சாங்க ஆனா அதே வாரத்திலயுமே வீக்கெண்ட் எபிசோட்ல ரொம்பவே தைரியமா எல்லாரையும் போட்டு எல்லாம் கொடுத்தாங்க இப்போ மூணாவது நாலாவது வாரங்கள்ல சொர்ணாக்கா மாதிரி இறங்கி ஆடுறாங்க இதெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே போலியா இருக்குது நடிக்கிறாங்க கண்டன்ட்டுக்காக தான் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க இது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை தானப்பா யாரு மறுக்க முடியும் யாராவது மறுக்க முடியுமா அவங்க முதல் வாரத்துல எப்படி இருந்தாங்க அடுத்த வாரம் எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க இது எல்லாம் பாத்துட்டு சௌந்தர்யா மாசு சௌந்தர்யா கெத்துன்னு சொல்லுங்கப்பா சும்மா சௌந்தர்யா மாசு கெத்துன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்தபடியா அதிகப்படியான லெட்டர் வந்தது யாருக்கு பார்த்தோம்னா ஆனந்திக்கு தான் ஆனந்திக்கு மூணு கடிதங்கள் வருது பேச்சு திறமை இருக்குது ஆனந்திக்கு நல்ல அறிவாற்றல் இருக்குது ஆனந்தி ரொம்பவே நல்லவங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாங்க நம்பணும் அவங்க மேல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு ஆனந்தி போலியா இருக்கிறாங்க ஆனந்தி வந்து இன்ஃபுளு பண்றாங்க ஆனந்தியோட கேரக்டரே தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதிட்டாங்க என்னடா உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சாடா ஆனந்தியோட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் நமக்கு சிரிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே அதுக்கு அடுத்தபடியா ரியாவுக்கு ரெண்டு கடிதங்கள் வருது இவங்களுக்கு அதிகப்படியா சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுமே கண்டென்ட்டுக்காக தான் தேவையில்லாத சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்க காரணங்கள் எழுதியிருக்காங்க அதே மாதிரியே மஞ்சரிக்கும் ரெண்டு கடிதங்கள் வருது இவங்களுமே போலியா தான் இருக்காங்க இவங்களுக்கு நிறையவே அறிவு இருக்குன்னு நினைச்சோம் ஆனா இவங்களுக்கு பேசிக் சென்ஸே கிடையாது பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஒரு நபர்கிட்ட இருக்கிற அறிவு எதுக்குமே பயன்படாது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிய கழிவு ஊத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நாலு பேருக்கு தலா ஒரு கடிதங்கள் வருது இதுல அருணுக்கு அருண் போலியான அடிக்கிறாரு அதாவது ஒரு நேரம் ரொம்பவே அன்பானவரா இருக்கிறாரு இன்னொரு நேரம் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு அவரை பொறுத்த அளவுல எந்த சூழல்ல எப்படி பேசணும் அப்படிங்கறது தெரியாம பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு எல்லாமே நடிப்பு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்குது அதே மாதிரி தான் ஜாக்லினுக்கும் ஜாக்லீன் பொறுத்த அளவுல ஜாக்லினுக்கும் ஒரு கடிதம் தான் வருது அவங்களை அளவுல பல இடங்கள்ல போலியா இருக்கிறாங்க ஒரு ஆள்கிட்ட பேசுறதை இன்னொரு ஆள்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க அவங்க செய்யறது அவங்க சொல்றது மட்டும்தான் சரின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கடிதங்கள் இருந்துச்சு ஆனா முதல் மூணு வாரங்கள்ல ஜாக்லின் அப்படி இருந்தாங்க இந்த வாரம் அப்படி இல்ல யார் என்ன சொன்னாலுமே அதை இன்னொரு வாட்டி கேட்டுட்டு தான் அவங்க ரியாக்ட் பண்ணவே செய்யறாங்க அதே மாதிரியே வர்ஷினி மேல எல்லாருமே காண்டில் இருக்கிறாங்க பெண்கள் அணியினருக்கு ஒத்து போக மாட்டேங்க தான் வர்ஷினி மேல இருக்கிற காண்டாவே இருக்குது அதை வச்சும் கடிதங்கள் வருது அதே மாதிரியே ரயானுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராணுவ கடிதம் எழுதியிருக்காருங்க அந்த கடிதத்தை கேட்கும் போது சிரிப்பாதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அதாவது ரயான் வந்து ரொம்பவே அழகா இருக்கிறாராம் அழகா பேசுறாராம் அதனால பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்றாங்களாம் இதெல்லாம் பார்த்து மக்களுமே ரயானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பொறாமையில ராணுவ பொங்கி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு உண்மையாவே ரயானை பொறுத்த அளவுல கேம் சூப்பரா ஆடுவாருன்னு நானும் சொல்லிட்டு இருக்கேங்க முதல் இரண்டு வாரங்கள்ல அவரோட ஆட்டத்தை பாக்காதீங்க அதுக்கப்புறம் அவரோட கேம் மாறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவரை பொறுத்தளவுல செமையா எல்லாரையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா இவரால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு இதுதான் எல்லாருக்கும் அந்த கடிதங்கள் சொல்லலாம் இந்த கடிதத்தை பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேல இருக்கிற பயம் தான் தெரிஞ்சு அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதாவது அவன் திறமையானவன் அவன் நல்லா யோசிக்கிறான் அவனோட ஐடியா சூப்பரா இருக்குது அவனோட கருத்துக்களை தெளிவா சொல்றான் அவன் முன்னாடி நாங்க பேசும்போது நாங்கெல்லாம் டம்மி பீஸா தெரியறோம் அதனால அவனோட திறமைகளை குறைச்சாடனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் கால்ல விழுந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இப்படி இந்த மொட்டைக்கடிதாசம் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட விஷப்பாட்டுல ஆனந்தி இருக்கிறாங்கல்ல எல்லாருக்கிட்டையும் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க என்னோட கேரக்டர் தப்பா பேசுறாங்க ஒரு டாஸ்க்குக்காக இதெல்லாம் பண்ணலாமா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீலிக்கண்ணீர் எல்லாம் வலிக்கிறாங்க ஏமா இவ்வளவு நாள் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதை தானே பண்ணிக்கிட்டு இருந்த முத்துக்குமார் எவ்வளவு இழிவா பேசியிருக்க ஜாக்லின் எவ்வளவு இழிவா பேசியிருக்க சௌந்தர்யா எவ்வளவு இழிவா பேசியிருக்க நீ மட்டும் தனியா உட்காந்த பேசுன எல்லார் மண்டையிலயுமே உன்னோட விஷத்தன்மையை தானே ஊத்திக்கிட்டு இருந்த இன்னைக்கு ஒன்னு சொன்ன ஒன்ன வலிக்குதா நல்லா வலிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு செம ஹாப்பியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கமல் சாரோட பிறந்த நாளுக்கு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவர் படமான தக்லைப் படத்தோட ட்ரீசர் எல்லாமே போட்டு காட்டப்படுது உண்மையாவே கமல் சார் உங்களை நாங்க மிஸ் பண்ணுறோம் சார் நான் நிறைய வாட்டி உங்களை கழிவு ஊத்திருக்கேன் மகையாவுக்கு சொம்பு தூக்குறீங்களே சார் இப்படி பண்றீங்களே சார் அப்படிங்க மாதிரி எல்லாம் கழிவு ஊத்திருக்கேன் ஆனா இந்த விஜய் சேதுபதி கூட உங்களை கம்பேர் பண்ணும்போது போது நீங்க மலை சார் இவர் மடு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் ஷோவை தூத்து வழங்கிட்டு இருக்காரு எப்படியாவது உங்களுக்கு டைம் கிடைச்சு அப்படின்னா மறுபடியும் பிக் பாஸ் நீங்களே நடத்துங்க சார் ஆமாங்க உண்மையாதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் நடக்குது எதை பத்தியும் கேட்கறதுக்கு விஜய் சேதுபதிக்கு நேரம் இல்ல எதுக்காக அவரோட முழு அஜெண்டாவே முத்துக்குமரனை காலி பண்ணும் முத்துக்குமாரனை வருத்தெடுக்கணும் இருக்குது விஜய் சேதுபதி மேல இருந்த மரியாதை சுத்தமா இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே சௌந்தர்யாவுக்கு சாச்சனா எழுதின கடிதங்கள் ரொம்பவே தரமா இருந்துச்சு அதாவது நம்ம என்னெல்லாம் காரணங்கள் சொல்றோம் போலியா இருக்கிறாங்க சௌந்தர்யா அப்படிங்கறதுக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயில எழுதிருந்தாங்க இதுக்காகவே சாச்சினாவ தர்ஷிகாவா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் சுனிதாவா இருக்கட்டும் எல்லாருமே பாராட்டுறாங்க நீதான் இந்த டாஸ்க்கை சரியா பயன்படுத்திருக்க ஒரு அளவு முகத்திரையை கிளிக்கிறதுக்கு உன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா கடந்து வந்த பாதைகள் டாஸ்க்கு நடக்குதுங்க இன்னைக்கு அந்த டாஸ்க பொறுத்தளவுல முதல்ல கதை சொல்ல வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட உலக மகா நடிகை சௌந்தர்யா தான் கதை சொல்ல வர்றாங்க இவங்களோட கதையை பொறுத்தளவுல லைஃப் ஸ்ட்ரீம்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஹவர் எபிசோட்ல கிடையாது அதாவது எங்க அப்பாவும் அம்மாவும் கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுல வந்து பிழைக்கிறதுக்கு வந்தாங்க மொழி தெரியலனாலும் உழைச்சி முன்னேறினாங்க அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சொன்னாங்க அதாவது சௌந்தர்யா வந்து தமிழ் கிடையாது கன்னடியன் அப்படிங்கறத மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை மட்டும் வெட்டி தூக்கிட்டாங்க எதுக்கு எல்லாத்தையும் போட வேண்டியது தானே தமிழர்களை பொறுத்தவரை அதெல்லாம் பாக்க மாட்டாங்கப்பா தமிழ்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மீதி எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாலுமே அவங்களுக்கு தான் முதல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க முதல்ல அதை போடுங்க அப்படின்னா இன்னும் சௌந்தர்யாவுக்கு வாக்குகள் அதிகமா விடும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவங்க சொன்ன கதையை பொறுத்தளவுல எல்லாமே போலியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா ஆனா இந்த பொண்ணை பொறுத்தளவுல ஸ்கேம்ல பதினேழு லட்ச ரூபாவை தொலைச்சிருச்சான் இது அவங்க அப்பாவுக்கு கூட தெரியாதான் எந்த மிடில் கிளாஸ் பேமிலியில பதினேழு லட்ச ரூபாய் தொலைச்சிட்டு தெரியாத அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே நேரத்துல என்னோட குரலை வச்சு பல பேர் என்ன அசிங்கப்படுத்தினாங்க அந்த நேரத்துல என்னையே நான் தாழ்வா நினைச்சேன் இப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சௌந்தர்யா பேசியிருந்தாங்க இது உண்மையாவே வரவேற்கத்தக்கது ஒரு குறை இருந்தா ஒரு பாசிட்டிவ் இருக்கதான் செய்யும் நம்ம இருக்கிற குறையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது நம்மால எல்லாமே முடியும் அப்படின்னு நினைச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா தான் வாழவே முடியும் அந்த தன்னம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும் தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் சௌந்தரியா பொறுத்தளவுல இவங்க கதை சொல்லும் போது பாக்குற நமக்கே போர் அடிச்சு ஆனா நடுவர்கள் யாருக்குமே போர் அடிக்கல தீபக்கோட கதை மட்டும்தாங்க போர் அடிச்சிருக்கு அடுத்ததான் அருண் பிரசாத் வர்றாரு அவருக்கு கதையில எதுவுமே கிடையாது அவரை பொறுத்தளவுல அவரோட கதை எதுவுமே சொல்லல எனக்கு எங்க அம்மா அப்பா வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்க கலைத்தாய் என்னை வழிநடத்தி கொண்டு போறாங்க என்னோட ஆசிரியர்களும் நண்பர்களும் தான் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைய சொல்றாரு இதையும் ஆர்வமா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னப்பா தீபக பொறுத்துல உள்ள கிட்டத்தட்ட இருபது வருஷமா இந்த பீல்ட்ல இருக்கிறாரு அவர் வாழ்க்கையில எந்த அனுபவமே இருக்காதா அந்த கதையை கேட்கணும்னு எவனுக்குமே தோணலையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு உண்மையாவே எனக்கு எல்லாம் அருணோட கதையில அவ்வளவு சுவாரஸ்யம் எல்லாம் தெரிலங்க அவருக்கு அதே சொல்லலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க காதல் பண்ற பொண்ணை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டியாளர்கள் இழுத்து விடுறாங்க அருண் வந்து நான் காதல் பண்றேன் எனக்கு எல்லாமே அவதான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான செய்திகள் சொல்றேன் அப்படிங்குற சொல்றாங்க அதாவது அர்ச்சனா அருண் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல இன்டைரக்டா சொல்றாரு அடுத்ததா சுனிதா வர்றாங்க சுனிதாவை போறது அளவுல அவங்க எப்படி இந்த மீடியா பீல்டுக்குள்ள வந்தாங்க அதுக்கு அவங்க அம்மா எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல பேசுனாங்க அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல அவங்க பேசுறது நமக்குமே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து பிழைக்கிறதுக்காக வர்றவங்களை ரொம்பவே கீழ்த்தரமா பாக்குறாங்க எனக்குமே அப்படி உள்ள சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிலாம் யாரையும் பாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க உண்மையாவே சுனிதா சொன்ன விஷயங்களை மறுக்கவே முடியாது பல பேரோட பார்வைகள் அப்படிதான் இருக்குது அதை கொஞ்சம் நம்ம மாத்திக்கிட்டா நல்லது தான் என்னோட கருத்தும் அடுத்ததான் ஆனந்தி அக்கா கதை சொல்ல வர்றாங்க ஆனந்தி அக்காவை பொறுத்தளவுல அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்றாங்க அதே நேரத்துல அவங்க கதையில அவங்க அப்பா வந்து ஒரு தான் இருக்காரு அப்படி ஹீரோவா இருக்கிற அப்பாவை எதுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படிங்கறது எனக்கு தெரியலங்க ஆமாங்க இவங்க கதையில ஸ்டார்டிங்ல சொன்னது மட்டும் ஏத்துக்கலாம் ரெண்டாவது இவங்க பொம்பளை பிள்ளையா பிறந்ததுனால அவங்கள பாக்குறது கூட அவங்க அப்பா வரலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க அம்மா பிறந்த நாளுக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு கூட இவங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் வாங்கினாரு அப்படிங்கறதையும் சொல்றாங்க அதே மாதிரியே கேன்சர்ல அவங்க அப்பா இருக்கும்போது இவங்க கிட்ட ரொம்பவே நல்லா பேசினாரு நல்லா பழகினாரு அப்படிங்கிற தான் அவங்க கதைகள்ல இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவை எதுக்காக தப்பா காட்டுறாங்க இந்த இடத்துல எதுக்காக அவங்க அப்பாவை ரொம்பவே சிறப்பா பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல இருந்தாலும் இவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டு ஜாக்லின் பொறுத்தளவுல எங்களுக்கும் அப்பா எல்லாம் இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க கதையில இருந்து எங்களுக்கு புரிஞ்சு அப்படிங்குமே சொல்றாங்க அப்பா அப்படிங்கிற உறவு மேன்மையானது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல இதே அப்பாவ ஆனந்தி வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க அப்பா எல்லாமே செஞ்சாருன்னு சொல்ற ஆனந்தி அப்பாவ எதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அடுத்ததான் ரஞ்சித் கதை சொல்ல வர்றாரு ரஞ்சித்தோட கதையை பொறுத்தளவுல அவர் வந்து செல்ல பிள்ளையா வளர்ந்துருக்காரு அப்பா அம்மா சொல்ற மாதிரி அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச பையன் மாதிரி வளர்ந்துருக்காரு இருந்தாலும் படிப்புல ஆர்வம் இல்லாதனால அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு நடிப்பு பயிற்சிக்காக சென்னைக்கு வந்திருக்காரு அங்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சினிமாக்குள்ள வந்திருக்காரு அதுக்கப்புறமா பிரியா ராமன கல்யாணம் பண்றாரு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைய பொறுத்த அளவுல ஆர்டிஸ்டால பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்களோட மனைவி வந்து எல்லாரையுமே சமமா பார்த்ததாகவும் அதாவது அவரையும் அவரோட பையனையும் ஒரே மாதிரி பார்த்ததாகவும் எதுக்காகவும் கலங்காத அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்னைக்கு வர என்னோட தான் துணையா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனைவிய ரொம்பவே பெருமையா பேசியிருந்தாரு உண்மையாவே எல்லாருக்குமே இப்படி ஒரு கேரக்டர் உள்ள மனைவி அமைஞ்சா வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல இப்படி இவரோட சோக கதையை சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே கண் கலங்குறாங்க அதுக்கப்புறமா நடுவர்கள் வந்து தீர்ப்பு சொல்ல வர்றாங்க மனசாட்சி இல்லாத தீர்ப்பு அப்படின்னும் சொல்லலாம் அதாவது இத்தனை பேர் கதை சொன்னதுல தீபக்கோட கதை மட்டும்தான் ஒஸ்டா இருந்துச்சு அதனால பாம் வந்து தீபக் கிட்டயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பிக் பாஸ் பாஸ்ல பாம் உங்ககிட்டயே இருக்கிறதுனால நீங்க அடுத்த வாரம் டைரக்டா நாமினேட் செய்யப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இருந்தாலும் இந்த இடத்துல காரணம் சொல்லும் போது ஒரு வார்த்தைகள் விட்டுறாங்க அதாவது பணத்தை தொலைச்சேன்னு சொல்றீங்க உங்க அப்பா கிட்டேயே சொல்லலன்னு சொல்றீங்க இது தப்பு தானே அதே மாதிரியே உங்களோட வாய்ஸ்னாலதான் பல பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்க அதாவது உங்களுக்கே உங்க மேல மனப்பான்மை வந்துச்சு அப்படிங்க சொன்னீங்க உங்களோட வாய்ஸ் நல்லா தானே இருக்குது அதே வாய்ஸ்லயே நீங்க பேச வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க சொல்லலாம் மாதிரி சண்டைக்கு போறாங்க அவங்க கதை சொல்லும் போது முழுக்க முழுக்க வேற குரல்லாங்க அதுக்கப்புறமா வேற குரல்ல பேசுறாங்க எதுதான் உண்மையான குரல் இதுலயும் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க ரொம்பவே எமோஷனா ஒரு கதை சொல்லும் நம்மளோட உண்மையான வாய்ஸ் தான் வரும் கரெக்ட் தானே நடிக்கும் போது மட்டும்தான் வேற வாய்ஸ்ல பேச முடியும் அப்போ இவங்க அழுது ஃபீல் பண்ணி ஒரு கதையை சொல்றாங்க அந்த நேரம் பேசுற வாய்ஸ் வேறையா இருக்குது நார்மலா பேசும்போது வேற வாய்ஸ்ல பேசுறாங்க எது உண்மையான வாய்ஸ் அப்படிங்கறது எனக்கே டவுட்டா இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல சிவா வந்து வர்ஷினி என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி பேசிருக்க கூடாது அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே வருஷனியை பொறுத்தளவுல நான் அந்த மீனிங்ல சொல்லல உங்களோட வாய்ஸ் நல்லா தான் இருக்குது அதுலயே நீங்க பேசுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட புரிய வைக்கிறாங்க அந்த இடத்துலயும் சௌந்தரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா பணத்தை தொலைச்சிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லல அதனால என்னோட கதையை போட மாட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் அழுதேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பா நல்லா வருவீங்கப்பா வேற லெவல்ல நடிக்கிறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிட்டாங்க அப்படின் சொல்லலாம் அதாவது பிக்பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல முத்துக்குமரனை நம்மளால அடிக்க முடியாது முத்துக்குமரன் மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட அறிவுக்கும் திறமைக்கும் முன்னாடி நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு முத்துக்குமரன் மேல பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த டிராமாக்கு குயின பொறுத்தல செம டிராமா பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு லைவ்ல அவங்க கதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா தெரியும் கதையில எந்த ஒரு கசப்பான அனுபவத்தையும் சொல்லாமயே தாரதாரையா கண்ணீர் விடுறாங்க அதாவது எட்டு வருஷமா நான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்றேன் இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க அந்த அளவு தாரதாரையா அழுறாங்க ஏமா நீ எட்டு வருஷமா ட்ரை பண்ணதுதாம எங்களால தாங்கிக்க முடியல இந்த எட்டு வருஷமா ட்ரை பண்ணி எட்டு சீசன்லயும் யார் யார் கலந்துக்கிட்டு இருக்காங்க யாரோட எந்த பெர்ஃபார்மன்ஸ் வைரல் ஆகுது அப்படிங்கறத வரைக்கும் முழுசா படிச்சுட்டு வந்துட்டு அந்த நடிப்பை இங்க போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கறத என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கருத்து தப்புன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமல்ல பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்